மாண்புமிகு அவையின் மாற்றுத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் திமுக கழகத்தின் சார்பில் உரையாற்றுகிற வாய்ப்பளித்த எங்கள் தலைவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசுத் தலைவரின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதாக இந்த உரை இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கொள்கை குறிப்பாக இது விளங்குவதால் இதை நான் விமர்சிப்பதற்கும் உரிமையுடையவனாக இருக்கிறேன். இந்த அவையில் பேசுகிற போது 3500 ஆண்டுகளுக்கும் மேலாக கீழடி நாகரிகத்தின் அகழ்வாய்வாலும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வாலும் சிந்து சம்பவளி நாகரிகத்தின் வெளிப்பாடாலும் உலகின் பழமையான நாகரிகங்களின் தொட்டிலான தமிழ்நாட்டு நாகரிகத்தின் உயர்ந்த செம்மொழியான தமிழில் பேசுவதில் பெருமை அடைகிறேன். இந்த நாட்டில் எங்கள் சகோதரர்களாக மலையாளிகள், கன்னடர்கள், ஆந்திரர்கள் இவர்கள் பேசுகிற மொழிக்கெல்லாம் நாங்கள் ஒருவருக்கொருவர் தாய்மொழியாக இருந்து பரிமாறிக்கொண்டவர்கள். இன்றைக்கு இந்த நாட்டை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று பறைசாற்ற அவர்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக முதல் முதலாக போராடியவன் கேரளத்தின் மாப்பிளாக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன். தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருந்த பூலித்தேவனை தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன். தென்கோடியில் பெண் வீராங்கனையாக திகழ்ந்த வேலு நாச்சியாரை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவின் விடுதலைக்காக யாரும் குரல் கொடுக்காத நேரத்தில் சிறிய பாளையக்காரர்களாகவும் நாட்டுப்பற்று மிகுந்தவர்களாகவும் இருந்தவர்கள் இருந்தார்கள். இந்த நாட்டின் முதல் காங்கிரஸ் தலைவராக இருந்த ஆசாத், மௌலானா ஆசாத் இந்த நாட்டில் பிறந்தவர் அல்ல. ஜாலியன்வாலா பாக் படுகொலையை உலகுக்கு அறிவித்தவர் எட்மண்ட் பர்க் இந்த நாட்டில் பிறந்தவன் அல்ல. ஆகவே இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காக பாடுபட்டவர்களை யாரையும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். இந்த நாட்டில் யார் பழங்குடிகள்? இப்போது இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக எங்களது சகோதரிகளில் ஒருவராக வந்திருக்கிறாரே, அவர்தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர். மற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் நாம் எல்லோரும் மற்றவர்கள் வந்து குடியேறியவர்கள். இப்போது ஆள நினைக்கிற போது இன்றைக்கு நீங்கள் முஸ்லீம் இல்லாத நாடாக ஆக்குவதற்கு முயற்சிப்பீர்கள், நாளைக்கு தமிழர்கள் இல்லாத நாடாக முயற்சிப்பீர்கள், நாளை கேரளர்கள் இல்லாத நாடாக முயற்சிப்பீர்கள், ஆந்திரர்கள் இல்லாத நாடாக முயற்சிப்பீர்கள், பெங்காலிகள் இல்லாத நாடாக முயற்சிப்பீர்கள், காஷ்மீர் இல்லாத நாடாக முயற்சிப்பீர்கள். இந்த நாட்டில் மாநிலங்கள் ஏன் ரீஆர்கனைஸ் செய்யப்பட்டது என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய இனங்களின் உரிமைகளின் மொழிகளின் பெருமைகளையும் காப்பாற்றுவதற்காகத்தான் மாநிலங்கள் ரீஆர்கனைஸ் மறுபரிவினை செய்யப்பட்டது என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால், ஒரே உணவு, ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு என்கிற நாங்கள் ஒரே நாடு என்கிற சிந்தனைக்கு உடன்பட்டவர்கள். ஆனால் நாங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவில் இருக்க விரும்புகிறோம். நாங்கள் யூனிட்டியை விரும்புகிறோம். நீங்கள் யூனிஃபார்மிட்டியை விரும்புகிறீர்கள். இரண்டுக்கும் இடையே மிகுந்த வேறுபாடு உண்டு. இங்கே பேசுகிற போது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் உரையில் விவசாயிகளை பற்றி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கிசான் சம்மான் நிதி அதை பெரிதாக ஏறத்தாழ 8 ஆண்டுகளாக பறைசாற்றி வருகிறீர்கள். உங்களது முதல் தேர்தல் அறிக்கையில் 2014-19 நீங்கள் என்ன குறிப்பிட்டீர்கள்? விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் என்று சொன்னீர்கள். இன்று வரை நெல்லின் விலை இரட்டிப்பாகி இருக்கிறதா? கரும்பின் விலை இரட்டிப்பாகி இருக்கிறதா? தேங்காய் விலை 10 ரூபாய்க்கு சென்று விட்டது. ஆனால் உரங்களின் விலை, கூலி ஆட்களின் கூலி, மற்றவைகள்லாம் எப்படி இருக்கிறது? அவற்றுக்கு ஏற்றவாறு உங்களை விலைவாசியை கூட்டு கொடுக்க முடிந்ததா? ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் எல்லாம் இங்கே இருந்து கூப்பிடு தூரத்தில் வெயிலும் மழையிலும் பனியிலும் காய்ந்தார்கள். அவர்களை அழைத்து பேசுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருந்ததா? இன்று வரை இன்னையே பெருமையாக பேசிய நம்முடைய துவே அவர்கள், மாண்புமிகு துவே அவர்கள், அவர்தான் முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாவற்றிலும். அப்போது அவருக்கு அதானியை சுட்டி காட்டுவதற்கு நினைவில்லை, இப்போது சுட்டி காட்டுகிறார். நான் உங்களை கேட்கிறேன், கிசான் கிரெடிட் யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? விவசாய இன்சூரன்ஸ் யாருடைய காலத்தில் இருப்பப்பட்டது? விவசாயிகள் மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்படுகிற போது மாநில அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று
ஈரத் நெல்லின் ஈரப்பதத்தை அந்த மாநில அரசாங்கத்தின் கோரிக்கையோடு நிறைவேற்றி வைத்தார்கள். நீங்கள் இப்போது இங்கேருந்து குழுவை அனுப்புகிறீர்கள். மாநில அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த அரசாங்கத்தினுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நீங்கள் தீர்வு கண்டிருக்க வேண்டும். நீங்கள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை பற்றி பேசுகிறீர்கள், வரவேற்கிறோம். ஆனால் மாநில அரசாங்கம் எவ்வளவு தருகிறது? மத்திய அரசாங்கம் 140,000, மாநில அரசாங்கம் 140,000. ஆனால் இன்றைக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 400,000-500,000 தேவைப்படுகிறது. மீதி பணத்தை யார் தருவது? சிஎஸ்டி வந்ததற்கு பிறகு மாநிலங்களுடைய வருவாய் குறைந்து விட்டது. மாநிலங்கள் நிதி ஆதாரத்தை கூடுதலாக செலவிட முடியாது. ஆகவே மத்திய அரசாங்கம் வீட்டு வசதிக்காக ஒதுக்குகிற தொகையை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை போலவே எல்லா திட்டங்களையும் ஒருங்கிணைக்கிற ரயில்வே பற்றி பேசுகிற போது, இந்தியன் ரயில்வே இஸ் எமர்ஜிங் எஸ் எ மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மெனி அக்சஸபிள் ஏரியாஸ் ஆர் பீயிங் ஆடட் டு த ரயில் மேப் ஆஃப் த கண்ட்ரி. நான் மிகவும் வெக்கத்தோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். இங்கே இருக்கிற என்னுடைய நாடாளுமன்ற சகாக்களில் 5 பேர் ஒரே தொகுதியில் வருகிறோம். சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லுகிற திருத்துறைப்பூண்டி காரைக்குடி ரயில் பாதை 9 ஆண்டுகளாக பணி முடிந்து ரயில்வே தடம் காலியாக இருக்கிறது. ரயில்வே கேட் கீப்பர்களை நியமிக்க முடியவில்லை என்பதற்காக 9 ஆண்டுகள் துரியோதனுடைய சபையில் திரௌபதியை துயிலிருத்தை போல் கிடைக்கிறார்கள். நாங்கள் பஞ்சபாண்டவர்களைப் போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போது எந்த கண்ணன் வருவான் என்று தெரியவில்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்சியில் 9 ஆண்டுகாலம் ஒரு ரயில்வே லைனை முடித்துவிட்டு அதில் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்த 1,000,000,000 கோடி ரூபாய் யார் வீட்டு பணம்? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆகவே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பேசிய எல்லோரும் கோவிட் காலத்தில் மத்திய அரசாங்கமும் பிரதமரும் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் கோவிட் காலத்தில் நீங்கள் ஊசியை அறிமுகப்படுத்தினீர்கள். ஆனால் உங்கள் அமைச்சர்கள் யாரையும் வெளியே பார்க்க முடியவில்லையே. ஆனால் எங்களது முதலமைச்சர் அந்த கோவிட் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்த மருத்துவமனைக்கு உள்ளே சென்று நோயாளிகளோடு உரையாடி அந்த நோயாளிகளுடைய நலனை தெரிந்து கொண்டு அதுக்கு சிகிச்சை அளித்தார். 1 மாதத்திற்கு 2 மருத்துவக் கல்லூரிகள். கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் உக்ரைனிலிருந்து ரஷ்யாவிலிருந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களை பத்திரமாக அழைத்து வந்தீர்கள். உலக சமுதாயத்தில் பல நாட்டில் இருந்தவர்களை அழைத்து வந்தீர்கள். அந்த நாட்டிலிருந்து மருத்துவம் படித்து கொண்டிருந்த மாணவர்களை அழைத்து வந்தீர்களே, அவர்களுக்கு ஒரு கல்வியை இல்லையே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டது உண்டா? அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன? 3 ஆண்டு காலமாக போர் நடக்கிறது, இன்னும் எப்போது முடியும் என்று தெரியவில்லை. அந்த மாணவர்களுக்கு கல்வியில் உத்தரவாதம் கொடுக்க வேண்டாமா? ஆகவே அவைகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் G20 மாநாட்டிற்கு தலைமை தாங்க போகிறீர்கள். அந்த மாநாட்டினுடைய நோக்கம் இந்தியா கோயிங் ஆன்கோயிங் த பிரசிடென்ட் டச்சிட் அப்பான் இந்தியாஸ் ஆன்கோயிங் பிரசிடென்சி ஆஃப் த G20 சேர்மன்ஷிப்ஸ் ஆஃப் த சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அசல்வெஸ் இட்ஸ் ரோல் இன் த குவாட் ஆஃப் த ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்கிங் ஃபார் பீஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் த இண்டோ பசிபிக். கூப்பிட்டு தூரத்தில் இருக்கிற இலங்கையில் எங்களது மீனவர்கள் ஆண்டு முழுவதும் 100,000,000 துப்பாக்கி சூட்டால் இறக்கிறார்களே, அவருடைய படகுகளை இலங்கை அரசாங்கம் கைப்பற்றி அரசுடைமையாக்குகிறதே, அது இந்தியாவின் இறையாண்மைக்கு கேள்வி இல்லையா? அது இந்தியாவின் இறையாண்மையை கொச்சப்படுத்தவில்லையா? அந்த இந்திய நாட்டிற்கு இலங்கை நாட்டிற்கு நீங்கள் செய்கிற உதவி அனைத்தும் எங்கள் மீனவர்களை சுடுவதற்கும் அதானிக்கு உதவுவதற்குமாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அருகாமையில் இருக்கிற நாடு, நீங்கள் சொல்லுகிறீர்கள் எல்ஓசி எல்ஏசி, அருகே இருக்கிற நாடுகளெல்லாம் நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம். அதையா காங்கிரஸ் செய்தது? நட்புக்கு இலக்கணம் என்ன? நீங்கள் உங்கள் நண்பர்களை மாற்றிக்கொள்ளலாம்,
ஆனால் உங்கள் அண்டை வீட்டுக்காரனை ஒருபோதும் மாற்ற முடியாது. கேன் யூ சேஞ்ச் யுவர் நெய்பர்ஸ்? இட் இஸ் இம்பாசிபிள். உங்களோடு பாகிஸ்தானோடு நல்லுறவு கிடையாது, உங்களுக்கு சீனாவோடு நல்லுறவு கிடையாது, பங்களாதேஷ் அரையும் குறையுமாக இருக்கிறீர்கள், கிடையாது. காங்கிரஸ் எப்படி இருந்தது? நோ, வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன் யூ ஆர் ஹேவிங்? காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லுகிறீர்கள், துபே இல்லை. கனிமொழியும் ராஜாவையும் அவர்கள் தான். மூன்று முறை, மூன்று மாத காலம், ஆறு மாத காலம் இந்த அவை நடக்காமல் காங்கிரஸை கட்டாயப்படுத்தியது நீங்கள். யாரை நீங்கள் கட்டாயப்படுத்தினீர்கள்? உங்களோடு கைகோர்த்து நின்றார் எங்களுடைய சகோதரர் வைகோ. அவர் உங்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர். அவரை நீங்கள் பொட்டா சட்டத்தில் கைது செய்து உள்ளே வைத்தீர்கள். நீங்கள் இயற்றிய சட்டம், சட்டம் இயற்றுகிற போது நாங்கள் எச்சரித்தோம், இதை தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதா தயாராக பயன்படுத்துவார், இதை நீங்கள் இன்பில்ட் மெக்கானிசத்தோடு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் கேட்டோம். அப்போது மறைந்த சிபிஎம் மூத்த தலைவர், இந்த அவையின் தலைவராக இருந்த சோம்நாத் சட்டர்ஜி சொன்னார், முதல் பழி தமிழ்நாட்டில் தான் நடக்கும் என்றார். அதற்கு பிறகு வைகோ கைது செய்யப்பட்டார். நீங்களா நன்றியை பற்றி பேசுகிறீர்கள்? நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், இந்த கடந்த இரண்டு முறையாக நாடாளுமன்றத்தில் நீங்கள் தம்பிங் மெஜாரிட்டி, தமிழில் சொன்னால் மிருகபலம், கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். மிகப்பெரும் மாபெரும் தலைவர்களில் உருவாக இருந்து மறைந்த எங்களது நண்பர் வாஜ்பாய், எங்களது சகோதரர் பிரமோத் மகாஜன் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்தார் நினைவு கூறுங்கள். நண்பர்களே, ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது தோற்கடிக்கப்பட்டார். வரலாற்று அரசியலில் உயர்வும் தாழ்வும் நிரந்தரமானதல்ல. இங்கே பேசிய என்னுடைய அருமை தங்கைகள் சொன்னார்கள், அரசியல் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுதான். இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் உலகத்தின் அதிகமான முஸ்லாமியர்கள் வாழுகிற நாடு இந்திய நாடு. எந்த இஸ்லாமிய கண்ட்ரியிலும் இந்த அளவுக்கு எண்ணிக்கையிலான முஸ்லீம்கள் கிடையாது. அந்த சகோதரர்களை காப்பது நம்முடைய கடமை. நான் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் உரையில் உரையாற்றுகிற போது ஒன்றே ஒன்றை சுறிப்பிட விரும்புகிறேன். இந்த அரசாங்கத்தின் திட்டங்களையும் கொள்கைகளையும் நிறைவேற்றுவதில் எப்படி குடியரசுத் தலைவர் இந்த மத்திய அரசுக்கு துணை நிற்கிறாரோ, அதே போல் மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்கள் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக நின்றால்தான் அது உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் என்று சொல்லி எல்லா ஆளுநர்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டு ஆளுநருக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தினால்தான் இந்தியா உண்மையான ஜனநாயகத்தை நோக்கி நடைபோடுவதாக இருக்கும் என்று சொல்லி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.